வணக்கம். மதுபிதாவின் காற்றுவெளி. விவேகானந்த பாறை நினைவு சின்னத்தின் கதை ஸ்ரீ ஏக்நாத் ரானடே கூறியபடி. அத்தியாயம் 1. வாசிப்பவர் மதுமிதா. நான் உங்களுக்கு விவேகானந்த கேந்திரம் என்ற திட்டத்தின் பூரண நோக்கத்தை விவரிக்க உள்ளேன். இத்திட்டத்தை மிக தெளிவாக அறிந்திருந்தால் மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் பணியை செவ்வனே செய்து முடிக்க இயலும். ஆனால் அந்த பொருளை நான் எடுக்கும் முன்பு நினைவு சின்னத்தின் முழு கதையையும் அந்த திட்டம் எவ்வாறு உருவானது என்பதையும் நான் கூறினால் மிகவும் பயன் உள்ளதாகவும் இருக்கும். ஏனென்றால் விவேகானந்த கேந்திரம் என்ற இரண்டாவது திட்டத்தின் விதையானது பாறை நினைவு சின்னம் என்ற முதல் திட்டத்தின் போதே விதைக்கப்பட்டு விட்டது. நினைவு சின்ன திட்டப்பணிகளை செயல்படுத்தும் போதே விவேகானந்த கேந்திரம் என்ற சேவை அமைப்பின் கருவும் உருவாக்கப்பட்டு விட்டது. இந்த திட்டம் எவ்வாறு உருவாகியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் பின்னணியை, பழைய சரித்திரத்தை சிறிது புரட்டத்தான் வேண்டும். கதையை தொடங்கும் முன் நாம் 1962 வருடத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், ஜனவரி 1963 முதல் ஜனவரி 1964 வரை இந்த ஆண்டு முழுவதும் சுவாமி விவேகானந்தரின் 100வது பிறந்த ஆண்டாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. சுவாமி விவேகானந்தர் ஜனவரி 1863 பிறந்தார். சுவாமிஜியின் 100வது பிறந்த நாளிலிருந்து 101வது பிறந்த நாள் வரை உள்ள ஒரு ஆண்டே 100வது ஆண்டாக கொண்டாடப்பட வேண்டும். ராமகிருஷ்ண மடம் அகில இந்திய அளவில் ஒரு திட்டம் தீட்டியது. அரசும் கூட இந்த கருத்தை ஆதரித்தது. அவர்களும் சுவாமி விவேகானந்தரின் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் நாட்டின் பிற இயக்கங்களும் இதில் கலந்து கொண்டன. ஆண்டு முழுவதும் சுவாமிஜியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் உபதேசங்களை எடுத்து கூறும் வகையில் பொதுக்கூட்டங்களும் மேடை பேச்சுக்களும் விவாத அரங்கங்களும் நடத்தப்பட்டன. அவ்வமயம் ராமகிருஷ்ண மடம் சுவாமி விவேகானந்தரின் தொகுப்பு நூல்களின் எல்லா பகுதிகளையும் அனைத்து மொழிகளிலும் வெளியிட்டது. அதுவரை அவை ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மட்டும்தான் இருந்தன. அரசும் கணிசமான நிதி உதவி புரிந்ததால் எல்லா பிற மொழிகளிலும் அவற்றை பிரசுரிக்க முடிந்தது. 1962 ஆண்டு ஜனவரி திங்கள் குமரிவாழ் மக்கள் சுவாமிஜி எங்கு அமர்ந்து கடும் தவம் புரிந்து தன் வாழ்க்கையின் லட்சியம் என்னவென்று கண்டுகொண்டாரோ அந்த புண்ணிய பூமியில் அவருக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்புவதே அவருடைய பிறந்த நூற்றாண்டை நன்முறையில் பொருத்தமாக கொண்டாடுவதாகும் என முடிவு செய்தனர். கன்னியாகுமரிக்கு விஜயம் செய்து எட்ட இருந்து விவேகானந்தர் பாறையை கண்டவர்கள் அனைவரின் அவாவும் அதுவாகவே இருந்தது. எனவே பாறையை சென்றடைய ஒரு மார்க்கம் வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் உண்டாயிற்று. தேவி கன்னியாகுமரி சிவபெருமானின் கரம் பற்றுவதற்காக தன் பாதம் பதித்து கடும் தவம் புரிந்ததால் ஸ்ரீ பாதப்பாறை என்று அழைக்கப்பட்ட பாறையைத்தான் சுவாமிஜி தானும் தவம் புரிவதற்காக தேர்ந்தெடுத்தார் என்று அறிந்த மாத்திரத்திலேயே தாங்கள் அந்த புண்ணிய பூமிக்கு சென்று அமர வேண்டும் என்ற அவா இயற்கையாகவே எல்லோர் மனத்திலும் எழுந்தது. குமரிக்கு விஜயம் செய்த அனைவரின் அவாவும் ஒன்றாகவே இருந்ததால் எல்லோரும் நினைவு சின்னம் ஒன்றை எழுப்ப வேண்டும் என்று ஒருமனதாக எண்ணினர். குமரி மக்கள் பாறையின் அருகாமையில் இருந்ததாலும் பாறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்ததாலும் இத்திட்டத்தை அவர்களே முன்னின்று நிறைவேற்றி நடத்த முனைந்தனர். பேச்சுவார்த்தை தொடங்கியது. மாவட்டத்தை சார்ந்த சிலர் ஒன்று சேர்ந்தனர். திரு வேளாயுதம் பிள்ளை, தலைவர் ஹைந்தவ சேவா சங்கம் அவர்கள் தலைமையில் சிலர் ஒன்று சேர்ந்து ஒரு குழு ஒன்று அமைக்க முடிவு செய்தனர். நமது முழு நேர ஊழியர்களில் ஒருவரான திரு பரமேஸ்வரன் பிள்ளை, நமது மக்கள் தொடர்புத்துறை பொறுப்பாளர் திரு எஸ் வெங்கட்ராமன், அகஸ்தீஸ்வரம் விவேகானந்த கல்லூரியின் நிறுவனர் திரு
எஸ்பி பாண்டியன் நாடார் ஆகிய மூவரும் பழைய கன்னியாகுமரி குழுவில் இருந்தவர்களுள் சிலர் ஆவர். அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நினைவு சின்னம் எழுப்புவதற்கும் பாறைக்கு மக்கள் சென்று வர நடைப்பாலம் ஒன்றும் அமைத்திடவும் எண்ணம் கொண்டனர். ஆனால் அவ்வேளையில் எம் மாதிரியான நினைவு சின்னம் அவ்விடத்திற்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று அவர்களால் நிர்ணயிக்க முடியவில்லை. அவர்கள் நினைத்ததெல்லாம் ஒரு நினைவு சின்னமும் பாறைக்கு சென்று வர ஒரு பாதையும் நிறுவ வேண்டும் என்பதுதான். அதே வேளையில் சென்னையில் ஒரு கூட்டம் ராமகிருஷ்ண மடத்தின் தலைமையில் நடந்தது. மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக அப்போது சுவாமி சுத்த சத்வானந்தா இருந்தார். அவர்களும் கன்னியாகுமரி மாவட்ட மக்களைப் போலவே எண்ணம் கொண்டார்கள். ஒரே சமயத்தில் ஒருமித்த கருத்துக்கள் சென்னைவாழ் மக்களிடமும் குமரிவாழ் மக்களிடமும் தோன்றின. சுவாமி சித்பவானந்தாவை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் நம்முடைய பணியோடு மிக நெருக்கமான ஈடுபாடு கொண்டவர். அவர் நம்முடைய முகாமிற்கும் வருகை தர உள்ளார். பல விஷயங்கள் நிறைந்த அவரின் தொடர் சொற்பொழிவுகளை நீங்கள் கேட்டு பயனடைய உள்ளீர்கள். அவர் ராமகிருஷ்ண மடத்தின் பழைய அங்கத்தினருள் ஒருவர். ஆனால் தற்போது ராமகிருஷ்ண மடத்துடன் அவருக்கு அதிகாரபூர்வமான சம்பந்தம் ஒன்றும் இல்லை. அவருக்கு திருச்சிராப்பள்ளியில் சொந்தமாக மடம் ஒன்று உள்ளது. தென்னகத்தில் ஏராளமான மிக அருமையான பாராட்டத்தக்க பணிகளை அவர் செய்து வருகிறார். அவர் கீதை மற்றும் உபனிஷதங்களை ஆராய்ந்து பல நூல்கள் எழுதியுள்ளார். அவரும் அந்த சென்னை கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். கன்னியாகுமரி குழுவினரும் சென்னை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஆலோசனை தொடங்கியதும் விவேகானந்த பாறையில் நினைவு சின்னம் அமைக்கப்படவிருக்கும் செய்தி எங்கும் பரவியது. ஆனால் இங்கே உள்ள கத்தோலிக்கர்களில் ஒரு சிலர் நினைவு சின்ன திட்டத்தை ஆதரிக்கவில்லை. எனவே ஏதாவது உத்தியை கையாண்டு அத்திட்டத்தை முடக்கிவிட அவர்கள் எண்ணினர். நினைவு சின்னம் எழுப்புவதற்கான சூழ்நிலை தீவிரமடைந்த போது இங்கு உள்ள கத்தோலிக்க பாதிரியார் ஒருவர் அதை மிக தீவிரமாக எதிர்த்தார். சில மீனவர்களை அவர் அதற்கு எதிராக தூண்டிவிட்டார். கன்னியாகுமரியில் கிறிஸ்தவ மீனவர்கள் எண்ணிக்கை கணிசமான அளவு உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் கத்தோலிக்க பிரிவினர். உண்மையில் 400 வருடங்களுக்கு முன் அவர்கள் எல்லோரும் இந்துக்களாக இருந்தவர்கள். செயின்ட் சேவியர் இங்கு வந்தபோது அவர்களை கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றினார் என்று கூறுகின்றனர். அப்பாதிரியாரின் தூண்டுதலினால் சில கத்தோலிக்கர்கள் கரையிலிருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய அளவில் ஒரு பெரிய சிலுவையை பாறையில் நட்டனர். அந்த நாள் April 4 என்று எண்ணுகிறேன். தானாகவே அதன் விளைவுகள் ஏற்படத் தொடங்கின. ஹிந்துக்களால் போற்றப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வரும் ஸ்ரீபாதம் அமைந்த பாறையில் சில கிறித்தவர்கள் அத்துமீறி சிலுவை நட்டதை எதிர்த்து உடனேயே கன்னியாகுமரி மக்கள் எதிர்ப்பு கூட்டங்களை நடத்தினர். மாவட்ட ஆட்சியாளருக்கும் முதலமைச்சருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் பிரதம மந்திரிக்கும் தந்திகள் அனுப்பினர். அதே நேரத்தில் கன்னியாகுமரி தேவியின் பாத சின்னம் அந்த பாறையில் இருந்ததால் அந்த பாறை தங்களது சொத்து என கன்னியாகுமரி தேவஸ்வம் போர்டும் உரிமை கொண்டாடியது. ஒருவேளை பல வருடங்களுக்கு முன்பு பாறை கடலால் சூழப்படாமல் கோயிலோடு சேர்ந்த பகுதியாக இருந்திருக்கலாம். கன்னியாகுமரி தேவி பாறையில் தவம் செய்திருந்தால் இயற்கையாகவே கோவிலுக்கும் பாறைக்கும் தொடர்பு இருந்திருக்கும். இந்த கதையினை அடிப்படையாக கொண்டு தேவஸ்வம் போர்டும் பாறை மீது உரிமை கொண்டாடியது. ஆகஸ்ட் மாதத்தில் கன்னியாகுமரி மாவட்ட குழு அமைக்கப்பட்டது. முறைப்படி திரு வேளாயுதம் பிள்ளை தலைவராகவும் திரு எஸ்பி பாண்டியன் நாடார் உப தலைவராகவும் திரு பரமேஸ்வரன் பிள்ளையும் திரு எஸ் வெங்கட்ராமனும் காரியதரிசிகளாகவும் பொறுப்பேற்றனர். முதல் வேளையாக இந்த குழு பாறையில் நினைவு சின்னம் எழுப்புவதற்கும் கரையிலிருந்து பாறைக்கு ஒரு பாலம் அமைப்பதற்கும் அனுமதி வேண்டி தேவஸ்வம் போர்டிற்கு 19/8/1962 அன்று விண்ணப்பித்தது. மேலும் பாலம் அமைப்பது வரை மக்கள் பாறைக்கு சென்று வர ஒரு இலவச படகு போக்குவரத்து ஆரம்பிப்பதற்கும் அனுமதி கோரி அரசிடம் இக்குழு விண்ணப்பித்தது. இப்போது முதல் தரமான படகு போக்குவரத்து உள்ளது.
அன்று படகு போக்குவரத்து இல்லை. எவரேனும் பாறைக்கு செல்ல விரும்பினால் மீனவர்களின் உதவியால் அவர்களுடைய கட்டு மரங்களில் சென்று வரலாம். இந்த கட்டு மரங்கள் இப்போதைய நவீன விசை படகுகளைப் போல் அல்லாமல் வெறும் மூன்று மரத்தடிகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து கட்டப்பட்டவையாகும். எனவே ஒரு சில இளைஞர்களாலேதான் அங்கு போய் வர முடியும், எல்லோராலும் முடியாது. கன்னியாகுமரி தேவி தவம் இருந்த இடத்தையும் சுவாமிஜி தவம் இருந்த இடத்தையும் பாறைக்கு சென்று தரிசிக்க மக்கள் இதயபூர்வமாக விரும்புவதை இக்குழு தேவஸ்வம் போர்டுக்கு எடுத்து கூறியது. எனவே இலவச படகு போக்குவரத்து நடத்த அனுமதி வேண்டும் என்று வற்புறுத்தியது. தேவஸ்வம் போர்டும் அனுமதி வழங்கியது. அவர்கள் மேலும் நினைவு சின்னம் எழுப்புவதற்கும் பாலம் ஒன்று அமைத்திடவும் கமிட்டிக்கு அனுமதி வழங்கினர். இப்பணிகள் முடிந்த பின் எல்லாவற்றையும் தேவஸ்வம் போர்டிற்கு கொடுத்துவிட வேண்டும் என்ற நிபந்தனையும் விதித்தனர். கன்னியாகுமரி கமிட்டியும் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டது. கிறிஸ்தவர்கள் அந்த பாறையின் மீது உரிமை கொண்டாடி சிலுவையை நட்டதால் தேவஸ்வம் போர்டு அதிருப்தி அடைந்திருந்தது. எனவே நினைவாலய குழுவுக்கு அனுமதி வழங்குவதன் மூலம் மக்கள் கிளர்ந்தெழுவர், மீண்டும் பாறை தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என அவர்கள் நினைத்தனர். எனவே அனுமதி வழங்கினர் தேவஸ்வம் போர்டினர். அனுமதி கிடைத்ததை பயன்படுத்தி கமிட்டி முதலில் படகு போக்குவரத்தை தொடங்க விரும்பியது. எங்கிருந்து படகோட்டிகளை பெறுவது? ஏனென்றால் சுற்றியுள்ள மக்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் இதில் ஒத்துழைக்க மாட்டார்கள். எனவே கமிட்டியினர் கேரளாவில் கோழிக்கோடு பகுதிக்கு சென்று சில இளைஞர்களை சந்தித்து அவர்களை இங்கு வர இசையச் செய்தனர். படகு போக்குவரத்தை நடத்தும் போது சில கத்தோலிக்கர்களிடமிருந்து எதிர்ப்பு வரலாம். வந்தால் எதிர்ப்பை சமாளித்து படகு போக்குவரத்தை தொடர்ந்து நடத்த உறுதி கொண்ட 10-20 இளைஞர்களை இக்குழுவினர் அழைத்து வந்தனர். அவர்கள் ஆர்வமுள்ள இளைஞர்கள், அவர்கள் சம்பளத்திற்காக வரவில்லை. அவர்களிடம் இவ்வாறு சொல்லப்பட்டது, உங்களுக்கு சாப்பாடு மட்டும்தான் எங்களால் தர முடியும், வேறு ஒன்றும் தர முடியாது. உணவை தவிர ஊதியமாக தருவதற்கு எங்களிடம் ஒன்றும் இல்லை. எனவே அவர்கள் தம் வீடுகளில் தங்களால் இயன்ற ஏற்பாடுகளை செய்துவிட்டு இங்கு வந்தனர். வந்ததும் ஒரு படகு போக்குவரத்தை ஆரம்பித்தனர். தூரத்திலிருந்து பார்த்து திருப்தி அடைந்த அப்பாறையை, நம்மால் அங்கு செல்ல முடியாது என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட பாறையை தினந்தோறும் மக்கள் சென்று பார்க்க ஆரம்பித்தனர். பாறையின் ஸ்பரிசத்தை உணர்ந்தனர். படகுகள் கைத்துடுப்புகளால் இயக்கப்பட்டவையாக இருந்ததால் கடல் கொந்தளிப்பு இருக்கும் நாட்களில் மட்டும் யாரும் பாறைக்கு செல்ல முடியவில்லை. ஆனால் படகோட்டிகள் திறமை மிக்கவர்கள். எனவே அநேகமாக வருடம் முழுவதும் படகு போக்குவரத்து இருந்தது. பாறைக்கு சென்று வர முடிந்ததால் அங்கு நடப்பட்டிருந்த சிலுவையை மக்கள் காண முடிந்தது. பாறையில் இயற்கையாகவே அமைந்திருந்த அன்னையின் பாதச்சுவட்டையும் காண முடிந்தது. இயற்கையாகவே அவர்களுடைய மனவெழுச்சி மிக்க பலம் வாய்ந்ததாக இருந்தது. இடைப்பட்ட வேளையில் அரசு விசாரணை நடத்தியது. விஷயத்தை சட்டரீதியாக ஆராய்ந்தது. சிலுவையை நட்டு பாறையை ஆக்கிரமித்தது குற்றம் என்றும் உடனே இடத்தை காலி செய்ய வேண்டும் என்றும் அரசு உத்தரவிட்டது. வருவாய்த்துறை சிலுவையை அப்புறப்படுத்த அறிவுறுத்தப்பட்டது. சென்னை அரசு தெளிவான முறையில் சந்தேகத்திற்கு இடமளிக்காமல் அப்பாறையை விவேகானந்தர் பாறை என்று அறிவித்தது. உடனேயே இந்த சிலுவை 400 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்ததாகவும் சில ஹிந்துக்கள் அதை அப்புறப்படுத்திவிட்டதாகவும், எனவே இப்போது நடப்பட்ட சிலுவையை அரசு பாதுகாக்க வேண்டுமென்றும் கேரள மாநிலத்திலிருந்து வெளிவரும் கிறிஸ்தவ செய்தித்தாள்கள் ஒருமித்து சொல்ல ஆரம்பித்தன. கேரளத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகையில் பெரும்பாலானவை கிறிஸ்தவர்களால் நடத்தப்படுவன. இவையே இவ்வாறு கூறின. மேலும் அந்த பாறையில் செயின்ட் சேவியருக்கு ஒரு நினைவு சின்னம் கட்ட வேண்டும் என்றும் அவை கூறின. நான் உங்களுக்கு இப்போது ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல வேண்டும். முன்பு கன்னியாகுமரி கேரளாவில் ஒரு பகுதியாக இருந்தது. மொழி வாரி மாகாணங்களாக நாட்டை பிரிக்கும் போது தமிழ் பேசும் மக்கள் நிறைந்த கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைந்தது. முன்பு அது திருவாங்கூர் ராஜ்யத்தோடு இருந்தது. படகு போக்குவரத்து ஆரம்பித்த பின்பு ஒரு நாள் அதிகாலையில் மக்கள் அங்கு சிலுவை இல்லாததை கண்டனர். அந்த இடத்திலிருந்து ஆக்கிரமிப்பு முற்றிலும் நீக்கப்பட்டு சமவெளியாக்கப்பட்டிருந்தது.
சிலுவை அகற்றப்பட்ட போது அதிகாலை 4:30 அல்லது 5 மணி இருக்கலாம். சிலுவை இல்லாததை கண்ட கிறிஸ்தவர்கள் கடற்கரையில் கூடினர், ஹிந்துக்களும் கூடினர். அவர்கள் எதிரும் புதிருமாக நின்றது யுத்தகலத்தில் 2 சேனைகள் போருக்கு தயாராக நின்றிருப்பதை போன்றிருந்தது. காவல்துறையும் தக்க நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்தது. உண்மையில் மக்கள் இந்த நடவடிக்கை எடுக்க துணிந்த காரணமே அரசு மனதுக்குள் இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று நினைத்ததால்தான். ஆனால் அரசுக்கு அதை செயல்படுத்துவதற்கு வேண்டிய மனோதிடம் இல்லை என்பது ஒருவேளை அவர்களுக்கு தெரிந்ததால்தான். எவரேனும் அரசுக்காக இக்காரியத்தை செய்தால் அரசு அதனை வரவேற்கும். அந்த எண்ணத்தோடுதான் அரசு செயல்பட துணியவில்லை. ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதும் காவல்துறையும் வந்தது. 144 தடை உத்தரவு போடப்பட்டது. ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. பாறையை தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவித்து ஆயுதம் தாங்கிய போலீசார் கூடாரம் அமைத்து அங்கு காவல் செய்தனர். 24 மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய போலீசார் காவல் நின்றனர். அவர்களுக்கு உணவு முதலியவை நமது படகுகளில் எடுத்துச் செல்லப்பட்டன. இவ்வாறு போலீஸும் அரசும் பாறையை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தன. முழு பிரச்சனையும் அச்சமயத்தில் தணிந்தது. கமிட்டிக்கு தேவஸ்வம் போர்டு நினைவு சின்னம் எழுப்புவதற்கும் படகு போக்குவரத்தை நடத்துவதற்கும் அனுமதி அளித்திருப்பதுதான் பிரச்சினைக்கு தூண்டுகோலாக அமைந்துள்ளது என்று அரசு கருதியது. எனவே இதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணியது. சில கிறிஸ்தவர்கள் பாறையை செயின்ட் சேவியர் பாறை என்று உரிமை கொண்டாடுகின்றனர். ஹிந்துக்கள் விவேகானந்தர் பாறை என்று உரிமை கொண்டாடுகின்றனர். பாறை கன்னியாகுமரி கோயிலின் மிக அருகில் சுமார் 2.5 பர்லாங் தூரத்தில் உள்ளது. எனவே பிரச்சினை விரும்பத்தகாத அளவிற்கு போவதற்குள் அரசு அதனை முடிவுக்கு கொண்டு வர விரும்பியது. இவ்வாறு மனதளவில் நிர்ணயித்து கொண்டு அரசு பாறையில் நினைவு சின்னம் எழுப்பக்கூடாது என்று முடிவு செய்தது. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவசம் போர்டிடம் இருந்து அனுமதி பெற்றாலும் அரசிடமிருந்தும் சம்மதம் பெற வேண்டும் என்று கமிட்டிக்கு எழுதுமாறு அவர்கள் தேவசம் போர்டிடம் கூறினார்கள். தேவஸ்வம் போர்டும் நமக்கு எழுதிய கடிதத்தில், நாங்கள் அனுமதி வழங்கியுள்ளோம், எனினும் இந்த விஷயத்தில் மாநில அரசின் சம்மதமும் தேவைப்படுகிறது, எனவே அரசுக்கு தயை கூர்ந்து விண்ணப்பிக்கவும் என்று எழுதியது. கமிட்டி அரசிற்கு மனு செய்தது. எதிர்பார்த்தபடியே அரசு அனுமதி மறுத்தது. கமிட்டி நினைவு சின்னம் எழுப்ப விரும்பினால் அதை கரையில் அமைக்கட்டும், பாறையில் அமைக்கக்கூடாது என்று கூறியது. அப்போது திரு எம் பக்தவத்சலம் முதலமைச்சராக இருந்தார். ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தை தொடங்கிய போது திரு காமராஜ் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அவர் காமராஜ் திட்டத்தினால் அமைச்சரவையிலிருந்து விலகினார். எனவே அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த திரு பக்தவத்சலம் முதலமைச்சரானார். நிற்க, கடற்கரையில் நினைவு சின்னத்தை அமைக்கட்டும், பாறையில் வேண்டாம் என்று அரசு வற்புறுத்தியது. இவ்வாறு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே 3-4 மாதங்கள் கழிந்துவிட்டன. ஜனவரி 1963 சுவாமிஜியின் 100வது பிறந்த நாள் நெருங்கியது. எனவே ஜனவரி 1963 சுவாமிஜியின் 100வது பிறந்த நாள் அன்று சுவாமிஜியை நினைவுகூரும் வகையில் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று மக்கள் விரும்பினர். இந்த பிரச்சனையை எப்படியேனும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், நினைவு சின்னத்திற்கு அடிக்கல்லாவது நாட்ட வேண்டும். ஆகையால் அவர்கள் அரசை அணுகினர். முதலமைச்சர் பக்தவச்சலம் சொன்னார், நான் பாறையில் நினைவு சின்னம் அமைக்க விடமாட்டேன். அதே நேரத்தில், இது விவேகானந்த பாறைதான், அதில் சந்தேகமில்லை. மக்கள் மனதில் இது செயின்ட் சேவியருடையது அல்லது இது அல்லது அது என்று எவ்வித குழப்பமும் ஆட்சேபனையும் எழாமலிருக்க, இது விவேகானந்த பாறைதான் என்று ஏதாவது முத்திரை பதிக்க வேண்டும். எனவே ஏதாவது செய்தாக வேண்டும். நான் அங்கு ஒரு நினைவு பலகை அமைக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஒரு நினைவு பலகை மட்டும்தான். அதில் எழுதியிருக்க வேண்டும், சுவாமிஜி இந்நாளில் பாறைக்கு விஜயம் செய்தார், அங்கு தவமிருந்தார். இவ்வளவுதான் எழுதியிருக்க வேண்டும். நினைவு சின்னம் மேலே குறிப்பிட்டபடிதான் இருக்க வேண்டும். இதை மீறக்கூடாது.
அத்தியாயம் ஒன்று முடிந்தது. இரண்டாவது அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.